எழுதுகிறதாக இருக்கும். உண்மையும் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொடர்ந்து கொள்ள மார்பிலை பத்தி நீதிமானாய் நான் என்னை காண்பிக்கிறது அல்ல ஜெபம். அவருடைய சமூகத்திற்கு வர முடியாதவனாய், ஐயோ நான் பாவி உம்முடைய சமூகத்திற்கு வர தகுதியற்றவன் என்று உள்ளத்திலேயே வேதனையுடன் நிற்கிறவர்களைத்தான் தேவன் பார்க்கிறார். அவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக தெரிகிறார்கள். அவர்களுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். பூரணோக்கு கொடுக்கும் தன்னிலும் மேலானது ஒன்றை ஆபிரகாம் செலுத்தினார். பதினொன்று இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றில் இருந்து வாசிக்கிறவர்களே, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவன், பிள்ளையான் தன் மேலும் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் தேவசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புப்படுத்தப்படுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்தேன் என்றார். ஆபிரகாம் தங்கள் தங்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பலியாக பலியாக தகன பலியிட்டார். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அவனை உன் புத்திரன் என்றும் உலகத்துடன் என்றும் பாராம் எனக்காக ஒப்புப்படுத்தப்படுகிறார். ஆனால் பிதாவாகியவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை உண்மையாகவே முழுமையாக கொடுத்தாரு. இங்கு தேவன் ஆபிரகாமை சோதிக்கும் அளவை நிறுத்தினார். பிள்ளையாண்டார் மேல் யாரும் கைகூட விடவில்லை. ஆனால் பிதாவாகியது தம்முடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே பாவமாக மாறிய காட்சியை பார்க்க முடியாமல், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்லும்படியாக பயங்கரமான சூழ்நிலைகளினூடாக கடந்து செல்லும்படியாக இந்த பூமியின் மீது வைத்த அன்பின் காரணமாய், எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைத்த அன்பின் காரணமாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தாரே. அந்த அன்பு ஈடு இணை இல்லாத பாவம் அறியாத ஒருவர் பாவிகளுக்காக பாவமானாரே. இந்த உலகத்தின் கொடூரம் எல்லாம் அவர் மேல் விழுந்தது. அதிலும் பார்க்க கொடூரமான ஒரு சம்பவம் இந்த வாழ்க்கை இந்த பூமியிலே சரித்திரத்திலே இதற்கு முன்பு நடந்ததும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. அத்தனை கோபங்களும் அத்தனை வேதனைகளும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விழுந்தது. பாவத்தின் கோபம் அதை பார்க்கும்படியாக ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தாரே. அதிலும் பார்க்க மேலானது எங்கும் இல்லை என்று அதன் காரணமாகத்தான் சொல்லுகிறோம். இங்கு ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதற்கு ஒரு அளவுடனே அவனை நிறுத்தி விடுகிறார். ஆபிரகாம் தங்கள் தங்களை ஏறெடுத்து பார்க்கும் போது பதிமூன்றாவது வருஷம் பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். கலிப்பொருள் எங்கே என்று மகன் கேட்டான். இப்பொழுது அதை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்த நாகரிகம் சொல்லப்படுகிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் துதிக்க ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துதி என்பது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவது. ஆராதனை என்பது அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம், அவர் யெகோவா தேவனாய் இருக்கிறது நிமித்தம், அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறது நிமித்தம் அவரை ஆராதிப்பது. துதியும் ஆராதனையும் இணைந்தது தொழுகை. துதி அவர் செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றி கூறுவது, நன்றி பலிப்பிட கற்றுக்கொள்வது. அப்படியாக நன்றி சொல்லி பாடல்களை படித்தார்கள். அதன் பின்பதாக ஆராதனைக்கு கடந்து சென்றுள்ளோம். அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக
ஆராதனையும் இணைந்தது தொழுகை என்று சொன்னால் அது தகுதியாக இல்லை. அந்த வேளையிலே தான் அழைக்கப்படுகிறது என்ன, கர்த்தருடைய பர்வதத்தில் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது, பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று யெகோவா ஈரே என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டார். நாங்கள் யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவையை நீ சந்திக்க வேண்டும் ஏனெனில் யெகோவா ஈரேயாக இருக்கிறதுனாலே தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், தேவைகள் எல்லாவற்றையும் பர்வதத்திலே பார்க்கிறவர். ஆனால் ஆபிரகாமை போல் பிள்ளையை கொடுக்கும் அளவிற்கு தைரியம் உண்டா? தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே அவனுடைய சமூகத்திலே இருந்த உத்தமத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தா? எங்களுடைய தொழுகை எப்படி அமைகிறது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் வாரத்தின் முதலாம் நாளாகிய ஓய்வு நாளிலே இங்கு கூடுகிற வேளையிலே ஆபிரகாம் சென்ற பிரகாரம் செல்லுகிறோமா? மூன்று நாள் பயணப்பட்டு செல்லுகிற இடத்திலே ஏதாவது குறைந்து விடக்கூடாது என்பதற்காக சேணம் கட்டி உலகை சேர்த்துக் கொண்டு செல்லுகிறார்கள், கட்டைகளை பொறுங்கி செல்லுகிறார்கள், வெளியே விட வேண்டியவற்றை வெளியே விட்டு உள்ளே வருகிறார்கள், குறித்த இடத்திற்கு என்று வந்து சேர்க்கிறார்கள். தேவன் கேட்ட பிரகாரமாக எல்லாவற்றையும் செய்தால் எங்களுக்கு நீர் யெகோவா ஈரேயா இருப்பீர். ஆனதினால்தான் தேவன் அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே நான் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர் எனக்கு யெகோவா ஈரேயா இருப்பார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இது அவருடைய சத்தத்தை கேட்கவும் ஆயத்தமில்லை, அவருடைய சித்தத்தை செய்யவும் மனதில்லை. ஆனால் அவர் எனக்கு யெகோவா ஈரேயா இருக்க வேண்டும் என்றால் அது நியாயம் அல்லவை. அப்படியாக வேதம் சொல்லவில்லை. கடைசி பகுதியை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் தயவுசெய்து ஆராதிக்கிறவர்களை முன்பாய் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்தில் அவர் அமைக்கும் உண்டு. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகபுத்தன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகப்படுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சத்துருக்கள் பூமியில் உள்ள சகல உன் சந்ததிக்குள் மன்னிக்க வேண்டும். இது பதினெட்டாவது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையின் பேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறார். தொழுகைக்கு பரிசு உண்டு என்று பார்க்கிறோம். தேவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் தொழுது கொண்டார். ஆபிரகாமை போல தேவர்களை சோதிக்கப் போகிறது இல்லை, எங்களுடைய திராணிக்கு அதிகமாக அவர் எங்களை சோதிக்கிறது இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படும்படியா, அவரை நேசிக்கும்படியா, மற்றவர்களை தன்னை போல் நேசிக்கும்படியா, கற்பனைகளையும் கட்டளைகளையும் தம்மை நேசிக்கும்படியாக மற்றவர்களை நேசிக்கும்படியாக சுருக்கமாக அழைக்கிறார். இந்த ரெண்டு கற்பனைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தால் தேவன் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தொழுது கொள்கிறவர்களுக்கு பரிசளிக்க தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே தொழுது கொள்கிறவர்களுக்கு உண்டு, அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவனை உண்மையோடு உத்தமத்தோடு தொழுது கொள்கிறவர்கள். ஆபிரகாம் தன் வேலைக்காரிடத்துக்கு திரும்பி வருகிறார். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் ஒன்றாக பேர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்செபாவிலே குடியிருந்தார். அதாவது தொழுகை முடியவில்லை, இறங்கி ஒன்றாக போகிறார்கள் வாசம் செய்கிற இடத்துக்கு. தொழுகை தொடருகிறது. தொழுகை இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிறதோடு நின்று விடுகிறது. அவர் உள்ளத்திலே ஆவியிலே எப்பொழுதும் ஆராதிக்கப்படத்தக்க அறிந்தாலே இந்த நாளிலே பார்த்த பிரகாரமாக தொழுது கொள்ளப் போகிறவர்கள் அவருடைய சத்தத்தை அவரை அறிந்திருக்க வேண்டும்.
தொழுது கொள்ள வைக்கும் முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமையில் தொழுது கொள்ள வருகிறதானால் அதற்கு முன் எந்த ஆயத்தங்களுடன் வருகிறோம்? தேவன் என்னுடைய உள்ளத்திலே காட்டுகிற இடத்துக்கு தான் வருகிறேனா? பூரண ஒப்பு கொடுப்பு பலிப்பீடத்திலே நான் என்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்க என்னை தகன பலியாக அவருக்கு முன்பாக வாழ்த்திருக்கிறேனா? துதிக்க ஆராதிக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? தொழுகை என்றால் துதிக்கவும் ஆராதிக்கும். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய தேவத்துவத்தை நிமித்தம், அவருடைய மகத்துவத்துக்காக. ஏனெனில் தொழுகைக்கு பரிசு உண்டு, அதே வேளையிலே தொழுகை தொடருகிறது. ஆனதினாலே இந்த வேளையிலும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மையாக தயவு செய்து எழுந்திருக்கு. மீண்டும் ஒரு தடவை தேவனை ஆராதிப்போம். தேவன் தொழுது கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறது, பிள்ளைகளை